அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இரண்டாம் பரிசை பெற மறுப்பு தெரிவித்துள்ள மாடுபிடி வீரர் அபிசித்தர் ஜல்லிக்கட்டு கமிட்டி ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவரது குற்றச்சாட்டை அமைச்சர் மூர்த்தி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதுகுறித்து அவர்களில் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சம முறையில் நான் கரெக்டாக வந்து 15 ரெண்டாவது பேஜில் இறங்கி 13 மாடு பிடிச்சேன். 11 மாடு கணக்கு எடுத்தாங்க. 2 பேஜ் நின்று, செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் நின்று 13 மாடு பிடிச்சேன். 11 மாடு எனக்கு எடுத்திருக்காங்க கணக்கு. எனக்கு எடுத்து இந்த மாதிரி மேலே கமிட்டியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பையங்களை வெளியில் விடுங்க, ரெண்டு பேச்சு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில் 11:30 நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்து இதே கோயிலில் தான் தூங்கினேன். 4:30 வரைக்கும் நான் அந்த கோயிலில் தான் தூங்கினேன். 4:30 மேலே எழுந்திரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 பேச்சு பிடிச்சிருக்காப்புல கருப்பாயணி கார்த்தி, மதுரை மாவட்டம் கிழக்கு தொகுதி கருப்பாயணி கார்த்தி, அவர் 5வது பேச்சில் உள்ளே போனார். 5, 6, 7 3 பேச்சில் மாடு பிடிச்சிருக்காரு. அவருக்கு மட்டும் 3 பேச்சில் மாடு பிடிக்க அமைச்சர் தான் இதுக்கு வந்து இது பண்ணி கொடுத்தாரு. அமைச்சர் மூர்த்தி சார் தான் இதுக்கு இது மூல காரணமே அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 2023 ஸ்டாலின் சார் பிறந்த நாள் அன்னைக்கு சத்திரப்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடத்துனாங்க. எந்த ஊர்லேயுமே 6:30 வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்த மாட்டாங்க. இந்த ஒரு பையனுக்காண்டி இருக்கிற மொத்த வீரர்களையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா அக்கா எல்லாத்தையும் சேர்த்து திட்டி இந்த போலீஸ்காரங்க இருந்து எல்லாருமே அவமானப்படுத்துகிறாங்க. ஜல்லிக்கட்டு வீரர்கள் ஒரு இலக்காரமாக நினச்சிக்கிட்டு கம்பில் என்னை அடித்தாங்க. 4:30 நான் போய் கேட்க போனேன், இந்த மாதிரி எதுக்கு சார் அவனு 3 பேச்சு பிடிச்சிருக்கான், என்னைய ஏன் விடலைன்னு நான் போய் கேட்க போனதுக்கு, நீ போடன்னு என்னை தகவல வார்த்தையில் திட்டிட்டு கீழே இருந்த போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லி என்னை அடிச்சிருக்காங்க. கமிட்டிக்காரங்க திட்டினாங்க. அதாவது ஒரு தலைவர் தலைமையில் தான் திட்டிருக்காங்க என்னைய. கீழே வந்து என்னை அமுச்சு விட்டு நான் மேலேருந்து கீழே இறங்கினதுமே என்னை போலீஸ்காரங்களை விட்டு அடித்து தகாத வார்த்தையால் திட்டி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. உங்களுக்கு கடைசியாக ஒரு பேச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு மட்டும் 8வது பேச்சு வரைக்கும் பிடிக்க உள்ள அனுமதி பண்ணிவிட்டு எங்களை மட்டும் கடைசி பேச்சில் இது பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு 7 பையங்க லீடிங் பிடிச்சிருந்தோம். நான் என்னைய மாதிரி இன்னொரு பையன் 11 மாதிரி பிடிச்சிருந்தான். அவன் வந்து குன்னத்தூர் திவாகர் அந்த பையன். இன்னொரு பையன் வந்து கட்டிக்குளம் சுண்டுன்னு சொல்லி அந்த பையன் ஒரு 9 மாடு பிடிச்சிருந்தாப்புல, அதாவது செகண்ட் பிரிஸு. அவர் எங்களை பூரா வெளியேற்றிட்டு இந்த கருப்பாயணி கார்த்தி கிழக்கு தொகுதியான், நாங்கள் பூரா சிவகங்கை மாவட்டம், அவர் மதுரை மாவட்டமா. கருப்பாயணி கார்த்தி வந்து மதுரை மாவட்டம் கிழக்கு தொகுதி. அதனால அவருக்காண்டி அமைச்சர் மூர்த்தி சார் வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டே ஒன் சைடு ஆயிடுச்சுங்க. கடைசி பேச்சில் என்னை மாடே பிடிக்கவில்ல, லீடிங் பேச்சில் நான் மாடே பிடிக்க முடியல. அந்த பையன் கருப்பாயணி கருத்தையும் 11 மாடு தான் முடிச்சோம்னு சொல்லி எங்களை எல்லாத்தையும் ஈக்குவலாக உள்ளே விட்டாங்க. எங்களுக்குன்னு தனியாக பேச்சு விட்டுருக்கேன்னு ஒரு 100 பேரை உள்ளே விட்டு எங்களை மன உளைச்சலாக்கி நான் இன்றைக்கி மாடே பிடிக்க முடியாமல் இன்றைக்கி நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு சொல்லப்போனால் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அதனால் நான் வீடியோ பார்த்துட்டு அறிவிச்சிருக்கேன் 17 மாடு ஈக்குவலாக தான் பிடிச்சிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு அறிவிச்சிருக்கேன். அமைச்சர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு அறிவிச்சு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. நான் வந்து வீடியோ பார்த்து அறிவிங்க, நான் கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன். கூடுதலாக ஒரு சுத்து இறங்கி விளையாடல, அதெல்லாம் அப்படி இல்லை. அதெல்லாம் இங்கே எல்லாருமே கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே சம வாய்ப்பு இருந்தது. அதில் 2 வாய்ப்பு வந்து கடைசி நேரத்தில் கார்த்திக்கு நழுவி போனது. இவருக்கு ரெண்டு பேரும் சம நிலையிலிருந்து கடைசியாக கார்த்தி ஒரு பாடு பிடித்ததுனால அது ஒரு பெரிய அதை நேராக அத்தனை பேரும் டிவி மீடியாக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இதில் யாருடைய பாகுபாடு இல்லாமல் கடைசி எல்லாருடைய கண்காணிப்பில் இது நடந்துச்சு. அதனால் எல்லாருக்கும் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. ஏன்னா சுற்றும் அதில் இல்லை. அவங்க கேட்டாங்க, கேட்க போது கூட நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டு இருக்கின்றக்காகத்தான் அந்த கடைசி சுற்றுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். கடைசி கூட நாங்கள் தொடர்ந்து 5 நிமிடம் 5 நிமிடம் 10 நிமிடம் கூட வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதனால் வீரர்களை பொறுத்தளவு இருவரும் சமமாக இருக்கக்கூடிய வீர விளையாட்டான வீரர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவரும் பரிசு வாங்கியிருக்காரு, அவரும் வாங்கியிருக்காரு. இந்த ஜல்லியட்டை பொறுத்தளவு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆலயர்களாக இருந்தாலும் சரி வீரர்களாக இருந்தாலும் இது நடந்து முடிந்திருக்கிறது.